ஹாய், எப்படி இருக்கீங்க? நாங்கள் போயிட்டு தமிழ் சேனல் வெளியே பேசுகிறேன். இன்றைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் பார்க்க போகிறேன். ஒரு பேசிக் தான், ஓகேங்களா? இந்த விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். இது நான் நிறைய வாட்டி இந்த வீடியோ நான் போடவே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனை எதுக்கு இதை போடணும்ட்டு. ஆனால் இதால் தான் ஒரு கஸ்டமர் இன்றைக்கி ஒரு 6 கிலோமீட்டர் வண்டி தள்ளி வந்தார். வண்டி தள்ளி வந்து இதுமாரி சொன்னார். அவர் சொன்ன ஃபஸ்ட்டு விஷயமே, வண்டி அடைக்குதுங்க, கார் பட்டரை கட்டி க்ளீன் பண்ணுங்க அப்படின்ட்டு. நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஒரு வண்டியில் பிரச்சனைனா மெக்கானிக் ஷாப் எடுத்து போகும்போது வண்டி அடைக்குதுங்க, ஆஃப் ஆகுதுங்க, இந்தமாதிரி விஷயம் தான் நம்ம சொல்லணும். தவிர உள்ளே இருக்க பிரச்சனை அது நம்மளே சொல்லக்கூடாது. கார்பரேட்டர் கட்டி க்ளீன் பண்ணுங்கன்ட்டு நம்ம கார்பரேட்டர் கட்டி க்ளீன் பண்ணால் கூட அந்த பிரச்சனை அப்படியே தானாகும், ஓகேங்களா? அதனால் இந்த கஸ்டமர் வந்து சொன்னது வண்டி அடைக்குதுங்க, கார்பரேட்டர் கட்டி க்ளீன் பண்ணுங்கன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம கேட்குறோம், எப்போதுந்து அடைக்குது, என்ன ஆச்சுன்ட்டு. இல்லைங்க, காலைல கொஞ்சம் செக் பண்ண வண்டியை, இப்போ அதில் இருந்தால் வண்டி அடைக்க ஆரம்பிச்சு, இப்போ சுத்தமாக வண்டியை ஸ்டார்ட் ஆகல, வண்டி அடிச்சு அடிச்சு ஓடுது அப்படின்ட்டு. அவர் தான் பண்ணிக்காரு, ப்ளக்கு கட்டி பார்த்துருக்காரு, அதில் ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணார். அந்த தப்பை தான் நம்ம கரெக்டாக காமிக்கிறேன். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், ஓகேங்களா? அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஒரு வண்டியை வீட்டில் சர்வீஸ் பண்ணும்போது ப்ராப்பராக எப்படி பண்ணணும் தான் நான் நிறைய வாட்டி காமிச்சிருப்பேன். அதை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். இப்போ அந்த விஷயமே தப்பாகிடுச்சுன்னா இந்தமாதிரி விஷயம் நடக்கும், ஓகேவா? அதனால தான் இது ஒரு சின்ன ஒரு பதிவு தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அங்கே வீடியோ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரொம்ப அடைக்குது. இப்போ கஸ்டமர் வந்து வண்டியை தள்ளின்னு தான் வந்தார். கல் வந்து வண்டியில் வந்து வண்டி அடைக்குதுங்க, கார் போட்டு கட்டி க்ளீன் பண்ணுங்க அப்படின்னாரு. இப்போ ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன்னா, நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் வீட்லேயும் நிறைய பேர் பண்ணுறாங்க, அது கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஆனால் அது பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து தப்பாக பண்ணிடுறாங்க, ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த பதிவு. இந்த கஸ்டமர் வந்து வீட்டில் தான் சர்வீஸே பண்ணுவார். சர்வீஸ் பண்ணுறோன்னா ஏர் ஃபில்டர் ப்ளக்கு மாதம் மாதம் ஒரு வாட்டி கட்டி க்ளீன் பண்ணுவார். இப்போ அந்த கஸ்டமர், இப்போ நம்ம வீடியோ அவர் பார்க்கல, ஆனால் இப்போ பக்கத்தில் இருக்கிறவர் இவர் ஒரு ப்ளக்கு எல்லாமே கட்டி க்ளீன் பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் மாட்ட பிறகு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாரு, வண்டி அடைக்குதுன்னு வண்டி தள்ளி வந்தார். இதுமாதிரி கார்பரேட்டர் எதனால் பிரச்சனை இருக்குங்க, கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுங்க சொன்னார். ஆனால் அவர் கடைசி வரைக்கும் சொல்ல, இதுமாதிரி நான் ப்ளக்கை கட்டி க்ளீன் பண்ணேன், ஆனால் அதில் பிரச்சனைட்டு. ப்ளக்கு எப்போ சார் மாற்றணும் கேட்டால், இப்போ தான் ஒரு மாதம் தான் அவர் ப்ளக்கை மாற்றி அப்படின்னாரு. இப்போ அவர் பண்ண ஃபால்ட் வந்தால் அந்த வீடியோவில் கம்மி போகிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இதை கம்மிட போகிறேங்க. ஓகே, இப்போ நான் ப்ளக்கை கேட்டேன் போகிறேன். அதான் நம்ம ஃபால்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரி, எங்களுக்காக ஒரு பதிவு இருக்குன்னுட்டு இதுதான் நம்ம ஃபால்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா இப்போ இது என்ன, கஸ்டமர் வந்து அவரும் பார்க்குறாரு. ஏன்னா இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த தப்பு தான் பண்ணுறாங்க. இதுமாரி ஒரு வண்டியில் ஃபால்ட்டு வந்துச்சுன்னா உடனே அந்த ஃபால்ட்டை நீங்களே ஃபஸ்ட்டு சொல்லக்கூடாது. ஏன்னா கார்பரேட்டர் கட்டி க்ளீன் பண்ணுங்கள், வண்டி அடைக்குதுன்னு நம்மளே சொல்லக்கூடாது. அது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வண்டியை ஃபால்ட்டு வண்டி அடைக்குதுன்னு சொன்னாவே அவங்களே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு மெக்கானிக் செக் பண்ணுவாங்க. இப்போ இவர் பண்ண பிரச்சனை, இந்த ப்ளக்கு வந்து கட்டி க்ளீன் பண்ணியிருக்காரு. அவர் ப்ளக்கு புதுசாக தான் போட்டிருக்காரு. இதை பாருங்கள், இதே பாருங்கள், ப்ளக்கு புதுசாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, பக்கா இருக்கா? ஆனால் அவர் பண்ண தப்பு, இந்த ப்ளக்கை கட்டும் போது ப்ளக்கை வந்து கீழே போட்டிருக்காரு. கீழே விழுந்தவுடனே இதில் வர பாயிண்ட்டு இந்த பாயிண்டர் கூட ஒட்டிக்குச்சு, ஓகேங்களா? தெரியுதா, கேப் இருக்கணும், ஓகேங்களா? இந்த கேப் இருந்தால் தான் உங்களுக்கு கரண்ட்டு கரெக்டாக சப்ளை ஆகும், பெட்ரோல் எரியும். இதே ஃபுல்லாகவே மூடிந்தால் கண்டிப்பாக வண்டி கரண்ட்டு சரியாக வராது, வண்டி அடைக்க தான் ஆரம்பிக்கும். அதனால் வீட்டில் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு இது முக்கியமான ஒரு பாயிண்ட், இது ஒரு பதிவாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது நிறைய இடத்துல நடக்குது இந்தமாரி விஷயம். இந்த ஃபால்ட்டுக்காக வண்டி எடுத்து போட்டால் கார்பரேட்டர் ஏர்பேட்டர் எல்லாத்தையும் மாற்றி கூட பிரச்சனை இருக்காது, கடைசி ப்ளக்கும் மாற்றி சரியாகும். அதுமாதிரி ஃபஸ்ட் எடுத்தாலும் நீங்கள் ப்ளக்கை பார்த்துங்க, ப்ளக்கை பார்த்து இதுமாதிரி நீங்கள் வீட்டில் க்ளீன் பண்ணுறதா இருந்தால் ப்ளக்கை கட்டி க்ளீன் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கரெக்டாக பண்ணுங்கள். தவறு கீழே விழுந்துச்சுன்னா எடுத்து பாருங்கள், பார்த்தீங்கனாவே இந்த பாயிண்ட் கண்டிப்பாக உள்ளே மடங்கியிருக்கும். மடங்கியிருந்தாவே வண்டியை அடைக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம ப்ளக்கு இப்போ தானே க்ளீன் பண்ணோம், ஃபஸ்ட்டு அதை விட்டுருவாங்க, மீது எல்லா விஷயத்தையும் பண்ணினே இருப்பாங்க. ஆனால் வண்டி ப்ளக்கு கீழே வந்து அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. அதை எடுத்து பார்க்கும்போது தான் இந்த பிரச்சனை. இப்போ நம்மகிட்ட வரும்போது இந்த பிரச்சனையை பார்த்து நம்ம, ஏன்னா அவர் கைட்டு க்ளீன் பண்ணியிருக்காரு, ஆனால் ப்ளக்லாம் பக்காவாக தான் இருக்குது, புது ப்ளக்கு தான் இருக்குது. ஆனால் ப்ளக்கு கீழே போகும்போது பாயிண்ட் இதாகிடுச்சு. இப்போ நம்ம பாயிண்ட் ரெடி பண்ணி நான் பார்க்குறேன் உங்களுக்கு. ஒன்றும் தேவைங்க, வச்சுருந்தாவே இந்த கேப்பில் வச்சு லைட்டாக நீங்கள் நிமிடம் போகிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்படி கட்டும் போது இப்படி கீழே வந்திருந்தால் கண்டிப்பாக இதில் போய் லாக் ஆகிருக்கும். இப்போ சரி காமிக்கிறேன். இப்போ இருந்தால் எப்படி கரண்ட் வரும்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. Okay. Okay, come here.
நன்றிகள். கரெக்ட் வந்து ஒரே நேரம் இருக்காது பாருங்க, கரண்ட் சப்ளை வந்து அப்படியே வெளியில் அடிக்குது புரியுதுங்க. நம்மளே சாக அடிக்குது, நம்மளே சாக அடிக்குது. இங்கே பாருங்க பார்க்குறேன் கிட்ட காமிக்க எதுங்க, இந்த பாயிண்ட்டுக்கு அந்த பாயிண்ட்டுக்கும் கரண்ட்டாக கரண்ட் வரணும். இது சைடில் இது மாதிரி வரக்கூடாது, இதுமாதிரி இருந்தால் கண்டிப்பாக பெட்ரோல் எரியாது, வண்டி அடைய ஆரம்பிக்கும். ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரி இது விஷயம் பண்ணாதீங்க. சைட்லலாம் இப்போ கரண்ட் வச்சுருதுங்களா பிளக்கில் பண்ணு. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் ரிலீஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இந்த பாயிண்ட் இருக்கணும், ஓகேவா? 7-8 அந்த கட்டாக இருக்கணும். இந்த கேப்பு லைட்டாக இருந்தால் தான் கண்டிப்பாக அந்த கரண்ட்டு சப்ளை கட்டாக இருக்கும், பெட்ரோல் கட்டாக இருக்கும். ஓகேல, அதெல்லாம் இப்போ போடலான்னு ப்ளக்கை போட்டு சின்ன விஷயந்தான். இதெல்லாம் ஒரு பதிவு காமிக்கிறவங்களுக்கு ஓகேங்களா, இதெல்லாம் கூட பெரிய இதாக இருக்கும் ஓகேங்களா. இதெல்லாம் வண்டி தள்ளினு போகிற நிலம் கூட வந்துச்சு, இப்போ தள்ளினா வந்திருப்போம். நல்லா ஓடுற வண்டியை இது மாதிரி பண்ணி வண்டி தள்ளினு வந்தார். இப்போ அவரும் கூட தான் பார்க்குறாரு, அவர் பண்ண தப்பை அவருக்கே காமிக்கிறேன் நான். இந்த தப்பை வந்து யாரும் பண்ணாதீங்க, அதே பண்ணாலும் சின்ன விஷயம் தான், நீங்களே ஈஸியாக வீட்டில் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம மாட்டியாச்சு, ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐடிங்லாம் பக்காவும் நிற்கும், வண்டி அடைக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஒரு சின்ன விஷயத்துக்காக அவர்னா ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கும் அங்கே தள்ளி வந்தார், அவருக்குமே காமிக்கிறேன். இதே ப்ளக்கு கைட்டு க்ளீன் பண்ணுங்க, எல்லாத்தையும் பண்ணுங்கள், ஆனால் பண்ணுறது ப்ராப்பராக பண்ணுங்கள். இதுமாதிரி வண்டி ஆஃப் பண்ணிடுறேன், ப்ராப்பராக பண்ணுங்கள். ப்ளக்கு தவறி விழுந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்டை செக் பண்ணி போடுங்க, வேறு ஒன்றையும் சொல்ல. அதுக்காக தான் 10 வரையும் நான் சொல்கிறேன். வீட்டில் பண்ணுறவங்க எல்லோரும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களும் அனுப்புங்கள், அப்போ தான் தெரியும். இந்த வீடியோ நிறைகள் குறைகள் தான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். இது ஒரு பேசிக் செக்அப் தான் ஓகேங்களா. எத்தனை கார்பரேட்டர் கைட்டி க்ளீன் எதுவுமே பண்ணக்கூடாது. இதுதான் வண்டி அடிச்சனாவே இந்த பாயிண்ட்டை செக் பண்ணும். ஓகே, வீட்டில் சர்வீஸ் பண்ணுறாங்களோ இந்த பாயிண்ட்டை உசாராக பார்த்துங்க ஓகேங்களா. வேறு ஒன்றும் இல்லை, இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பாய். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த வீடியோ வர நிறைய குறைகள்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். நிறைய கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணி தான் இருக்கிறேன். ரிப்ளை பண்ண வீடியோ ரிப்ளை பண்ணாத கமெண்ட்டுக்கெலாம் கண்டிப்பாக உள்ள வீடியோ போட்டிருப்பேன். அதனால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் மற்றவங்களும் தெரியும். சின்ன விஷயம் ஈஸியாக பண்ணிடலாம், பெரிய விஷயம் நினைக்காதீங்க. இது நல்ல வீடியோ பார்ப்போம். பை.